வணக்க மக்களே, நம்மளோட ஃபஸ்ட்லுக் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாழ்த்துக்கள். இன்றைக்கி 78வது சுதந்திர தினத்தை எல்லோரும் கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கலமாயா ஃபிலிம்ஸ் இவர்களுடைய பேனரில், சஜீவ் பலூர் இவர்களுடைய இயக்கத்தில் என்ன விலை அப்படின்ற ஒரு த்ரில்லர் படம் வந்து உருவாகிட்டுருக்கு. இதில் நிமிஷா, கருணாஸ் இவர்களோட சேர்ந்து மற்றும் பல கதாபாத்திரங்கள் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் படமாக இருக்கனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் நீங்கள் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, படக்குழுவினர் நாங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிரியங்கா சாகர் சௌத்ரி ரீசெண்டாக பர்த்டே வந்து கொண்டாடிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் கொண்டாடின மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னில் வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு சூப்பரான காஸ்ட்யூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். எம்கே ஃபிலிம் மீடியா ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவர்களுடைய பேனரில் மணிமூர்த்தி, அதாவது அறிமுக இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களுடைய இயக்கத்தில் லாரா அப்படின்ற படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு நடுவில் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்ல. அசோக், அடுத்து வர்ஷினி, அனுஸ்ரீ இவர்கள் எல்லாருமே வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட வஸ்து போஸ்டரை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. ஆன்ஷு ரெட்டி சூப்பர் வான ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னில் ஒரு ஜீன் அண்ட் டாப் மாடலில் அவங்க வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த காஸ்ட்யூம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட் இவர்களுடைய தயாரிப்பில் நாற்கர போர் அப்படின்ற படம் வந்து உருவாயிடுச்சுக்கு. இதில் அஸ்வின், அபர்ணதி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஸ்ரீ வெற்றி அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்குறாங்க. இந்த படம் வந்து சதுரங்க போட்டி இருக்குல்ல, அதை மையமாக படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இது ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் மாளவிகா மோகன் ரெட் கலரில் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. சாரீ அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான, ரொம்பவே அடக்க உடக்கமான புண்ணு மாதிரி ரொம்பவே க்யூட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஜிக் ஃப்ரேம்ஸோடைய பேனரில் ஏஆர்எம் 3D அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாயிட்டுருக்கு. ஜித்தின் லால் வந்து இந்த படத்தை இயக்குறாங்க. டொவினோ தாமஸ் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் சொல்கிறதோட இவங்க தான் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து செப்டம்பர் மாதம் ஓணம் பண்டிகை அன்று வெளியிடுறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி ரீசெண்டாக மதுரைக்கு வந்து ட்ரிப் போயிருக்காங்க. அங்கே எடுத்த பிக்சர்ஸ் நிறையவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. தெப்பகுளம் ப்ளஸ் மீனாட்சி அம்மன் கோயில், இங்கே எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வியர் பண்ணியிருந்த காஸ்ட்யூமே வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை இப்போ நம்ம பார்க்கலாம்.
லைகா ப்ரொடக்ஷன்ஸோட பேனரில் ஞானவேல் இவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி வெளியாக காத்துட்டு இருக்க படம் தான் வேட்டையின் படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாலே வந்து படத்தோட எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே வந்து வெறி கொண்டு காத்துட்டு இருப்பாங்க. அதோடு சேர்த்து அனிருத் அவர்கள் இந்த படத்தில் இசை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படம் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க சமயத்தில், அக்டோபர் மாதம் நாங்கள் ரிலீஸ் பண்ணதாக இருக்கோம் அப்படின்ட்டு படக்குழுவினர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டர் டாப்ஸி அவர்கள் வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த காஸ்டியூமில் ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதோட கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காஸ்டியூம் வந்து ஷார்ட் டைப்பில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். சன் பிக்சர்ஸுடைய பேனரில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய 171வது படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்குறாங்க. இதில் டைட்டில் ரோலில் சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிகாஷன் வந்து நடிக்க போகிறதா தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதில் அனிருத் அவர்கள் வந்து இசை அமைக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாக இருக்குது. இதுக்கு இடையில் இந்த படத்தை வந்து, அதாவது 2025வது வருடம், நாங்கள் ஐமேக்ஸ் வடிவில் வெளியிடுறதா திட்டமிட்டுருக்கோம் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மெடோனா செபஸ்டின் சூப்பர்வான ஒரு பேண்ட் ஷர்ட் பேட்டர்னில் ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அது வயலட் கலரில் அவ்வளோ அட்மைர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சுதந்திர தினம் ரொம்பவே சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தங்கலான், ரகு தாத்தா, அடுத்து டபுள் இஸ்மார்ட், டிமாண்டி கண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தில் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து சுதந்திர தினத்தை யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, திரையுலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான சினிமா செய்திகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் வர்ஷினி.